Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது விண்டோஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட எப்படி ஹேக் பண்ணலாம்னு. இப்போ நான் சொல்ல போற மெத்தட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க விண்டோஸ் 7, 8, 10. இதுல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் அண்ட் டியூட்டோரியல் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் உங்க பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை நீங்க எங்கேயுமே மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. தென் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண விண்டோஸ் லாக் ஸ்கிரீனையும் அப்புறம் சிஸ்டம் பூட் ஆகுறதையும் சாஃப்ட்வேர் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதால நான் என் மொபைல் கேமராலயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்டேட்டி தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டம் தாங்க நம்ம ஹேக் பண்ண போற சிஸ்டம். இதுல இருக்கிற டெஸ்ட் யூசர்ங்கிற அக்கௌண்டோட பாஸ்வேர்டை தான் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்ட போட்டு பாக்குறேன், பட் அது தப்புன்னு வருது. ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்கும் ஆன்சர் தெரியல. சோ இந்த சிச்சுவேஷன்ல டெஸ்ட் யூசர் அக்கௌண்ட்டை எப்படி லாகின் பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நெட் யூசர் அண்ட் ஸ்டிக்கி கீஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெட் யூசர்ங்கிறது ஒரு கமாண்ட் லைன் டூல்ங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம்ல இருக்கிற யூசர் அக்கௌண்ட் டீடைல்ஸை பார்க்கவும் தென் அதை மாடிஃபை பண்ணவும் முடியும். நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நெட் யூசர்னு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் வரும். அடுத்தது ஸ்டிக்கி கீஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு யூட்டிலிட்டி டூல், மோஸ்ட்லி ஃபார் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள்காக தானே கிரியேட் பண்ணது. அவங்களால மல்டிபிள் கீஸ ஒரே நேரத்துல பிரஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் எக்ஸ்பிளோரர் ஓபன் பண்றதுக்கு விண்டோஸ் பிளஸ் கீ கொடுப்போம் இல்லைங்களா, அவங்க இந்த ஸ்டிக்கி கீஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு தென் விண்டோ கீயை தனியாகவும் இ கீயை தனியாகவும் பிரஸ் பண்ணி எக்ஸ்பிளோரரை ஓபன் பண்ணுவாங்க. ஸ்டிக்கி கீஸ் ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ண ஷிஃப்ட் கீயை 5 தடவை பிரஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சரிங்க, இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளால லாகின் ஸ்கிரீன் பேஜ்லயே ஸ்டிக்கி கீஸை ஓபன் பண்ண முடியும், பட் கமெண்ட் ப்ராம்ப்ட ஓபன் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளால லாகின் ஸ்கிரீன்லயே கமெண்ட் ப்ராம்ப்ட ஓபன் பண்ண முடிஞ்சா அதுலயே நெட் யூசர் கமெண்ட் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். சிம்பிள் ஐடியாங்க. ஸ்டிக்கி கீஸ் அண்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் நேம மாத்தி மாத்தி வச்சு விட்டுருங்க. சோ அதனால என்ன ஆகும்னா, நீங்க லாகின் ஸ்கிரீன்ல 5 times வந்து ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணுனா ஸ்டிக்கி கீஸ்க்கு பதிலா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிரும். அப்புறம் என்ன, நம்ம ஈஸியா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி அந்த 2 ஃபைல்ஸோட நேம் சேஞ்ச் பண்ண நம்ம அந்த ஃபைல் இருக்கிற லொகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். அதுக்கு நம்ம ஒரு நான் விண்டோஸ் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவை கிரியேட் பண்ணணும். ஏன்னா நான் விண்டோஸ் ஓஎஸ் ஆ இருந்தா மட்டும்தான் எந்த 2 ஃபைல்ஸையும் ரீநேம் பண்ண முடியும். சரி வாங்க, இப்ப பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவை கிரியேட் பண்ண நமக்கு என்னெல்லாம் வேணும்னா, இன்னொரு விண்டோஸ் சிஸ்டம், உபுண்டு ஓஎஸ், யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் சாஃப்ட்வேர், தென் கடைசியா அட்லீஸ்ட் 4 GB இருக்கிற ஒரு பென்ட்ரைவ். இப்ப ப்ரௌசர் ஓபன் பண்ணி உபுண்டு ஓஎஸ் ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த 2 ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் ஓபன் பண்ணுங்க.
அதுக்கு முன்னாடி மறக்காம பென் டிரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் ஒன்ல உபுண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் டூல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஓஎஸ் ஃபைல மேப் பண்ணிருங்க. ஸ்டெப் த்ரீல பென் டிரைவை மேப் பண்ணிருங்க. அப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற என்பிஎஃப்எஸ் ஃபார்மேட் டிரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் பட்டனை கிளிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பென் டிரைவ்ல ரைட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆனதும் பென் டிரைவை ஓபன் பண்ணி பாருங்க. சம் ஃபைல்ஸ் ரைட் ஆகி இருக்கும். இப்போ நீங்க பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவை ரெடி பண்ணிட்டீங்க. பென் டிரைவை இங்கிருந்து ரிமூவ் பண்ணிருங்க. தென் எந்த சிஸ்டம்ல பாஸ்வேர்ட் மாத்தணுமோ அந்த சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணிருங்க. இப்போ சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி பயாஸ் செட்டிங்குள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பூட் ஹார்ட் டிரைவ்னு இருக்கும், அதை நீங்க யூஎஸ்பி டிரைவ்னு செட் பண்ணுங்க. தென் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. சிஸ்டம் இப்போ பூட் ஆகி உபுண்டு ஓஎஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ சி டிரைவை ஓப்பன் பண்ணுங்க. அதில் விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் கொடுங்க. விண்டோஸ் ஃபோல்டரில் சிஸ்டம் 32 இருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே தான் நீங்கள் ஸ்டெட்சிங்கிறத sethc.exe சிஎம்டியை ஸ்டெட்சினும் அப்புறம் sethc.exe சிஎம்டினும் ரீநேம் பண்ணணும். தென் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுங்க. பென் டிரைவை மறக்காம சிஸ்டத்திலிருந்து ரிமூவ் பண்ணிருங்க. பண்ணிட்டு எகெயின் சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாகின் பேஜ் வந்துடும். இங்கே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஷிஃப்ட் கீயை 5 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் நெட் யூசர்னு டைப் பண்ணுங்க. இந்த சிஸ்டமில் இருக்கிற யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணோம். நம்ம இப்போ டெஸ்ட் யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நெட் யூசர் டெஸ்ட் யூசர் ஸ்டார்னு கொடுங்க. உங்களை பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். நான் எதுவுமே கொடுக்காம என்டர் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு பாஸ்வேர்ட் வேணாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ண மறுபடியும் கேட்கும், சேம் பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணிடுங்க. நான் பாஸ்வேர்டு எதுவுமே செட் பண்ணலைங்கிறதுனால ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இம்மிடியட்டாக லாகின் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பட் இது இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது, ஏன்னா நம்ம தான் நேமை சேஞ்ச் பண்ணிட்டோம்ல. இதை வெரிஃபை பண்ண ஸ்டெட்சியை ஓப்பன் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ நம்ம எகெயின் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி உபுண்டு ஓஎஸ்க்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ஃபைலை ரீநேம் பண்ணி வச்சுடுங்க. தென் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் ஆகும்போது பயாஸ் செட்டப்புக்குள்ளே வாங்க.
இங்கேயும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஹார்ட் டிரைவை ஃபர்ஸ்ட் பூட்டாக செட் பண்ணிடுங்க. தென் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ டெஸ்ட் யூசரில் லாகின் பண்ணி சிஎம்டின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை இதே மெத்தடில் ஓப்பன் பண்ணாமல் சேஃப் மோடில் போய் ஓப்பன் பண்ணாலோ இல்லை சிஸ்டம் ரிப்பேர் டூலில் போய் ஓப்பன் பண்ணாலோ நெட் யூசர் கமெண்ட் எக்ஸிட் பண்ணும்போது சிஸ்டம் எரர் 5 ஹாஸ் அக்கர்டுன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அட்மின் ஆக்சஸ் இருக்காது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேர்னிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.